சொகுசு விடுதியில் தங்கியிருந்த எம்எல்ஏக்கள் விடுதியை காலி செய்து சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டதால் தற்போது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 10 மேலாக புதுவையில் உள்ள சொகுசு விடுதியில் தங்கியுள்ளனர். முதலமைச்சரை மாற்றக் கோரி எம்எல்ஏக்கள் ஆளுநரிடம் கொடுத்த புகார் குறித்து எந்த முடிவும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் எம்எல்ஏக்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க வாய்ப்பு கேட்டும் நேரம் கொடுக்கப்படாததால் அதிருப்தி அடைந்தனர். கடந்த 2 முன் தினகரன் தனது ஆதரவு எம்எல்ஏக்களை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் 2 நல்ல பதில் தெரிவிப்பதாக கூறியிருந்தார். இதனிடையில் சொகுசு விடுதியில் தங்கியிருந்த எம்எல்ஏக்கள் 21 பேரில் 9 பேர் மட்டுமே தற்போது தங்கியுள்ளனர். மற்றவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டனர்.